இந்த மாவட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட பன்னியாண்டி மக்கள் வசிக்கும் இந்த மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் கடந்த 10 ஆண்டுகளாக பன்னியாண்டி இன மக்களுக்கு எஸ்சி ஜாதி சான்று திருத்தப்பட்ட சட்டம் 1926 வரிசையின் 55 வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அலட்சியப்படுத்துகிறது, நிராகரித்து வருகிறது. அதனால்தான் இது போன்ற மாணவிகள் மேல் படிப்பு கற்க இயலாத சூழலில் மரணத்தை தழுவக்கூடிய சூழலை ஏற்படுத்துகிறது. இனிமேலாவது மாவட்ட நிர்வாகம் திருவண்ணாமலையில் பன்னியாண்டி இன மக்களுக்கு ஜாதி சான்று எஸ்சி என்று வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். அதே போல விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் எங்களுடைய இரத்த சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம், உறவுக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஜாதி சான்றை கூட எங்களுக்கும் எஸ்சி சான்று வழங்க வேண்டும் என்று நாங்கள் அனைத்து கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்தில் வைத்தும் கூட இன்று வரைக்கும் செவிசாய்க்காமல் காலம் கடத்துகிறார்கள். காரணம் இல்லாமல் சாதி சான்றை வழங்க மறுக்கிறார்கள். எனவே இந்த போக்கை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் பன்னியாண்டி நலச்சங்கமும் வன்மையாக கண்டிக்கின்றோம். ராஜேஸ்வரி போன்ற ஏராளமான மாணவிகள் உயர்கல்வி கற்க வேண்டும் என்று ஒரு சிறு இனக்குழுவிலிருந்து ஒரு கல்வியை நோக்கி வர முடியாத ஒரு சூழலை இன்றைக்கு அரசாங்கமே இவ்வாறு நெரிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். வருகிற 28ஆம் தேதி நாங்கள் ஜாதி சான்று கிடைக்கும் வரையில் திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஒரு நீடித்த போராட்டத்தை எங்கள் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் சாமியோராஜ் அவர்கள் கடந்து கொள்ளக்கூடிய போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே ஜாதி சான்று பன்னியாண்டி மக்களுக்கு எஸ்சி என்று கிடைக்கிற வரையில் எங்கள் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.